நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை அருளும் முழு உலக சமுதாய மக்களுக்கும் நேர் வழி காட்டியாக வந்துதித்த மனிதநேய காவலர் மா மனிதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ என்னும் நல்ல ஆசையில் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் பார்க்கின்றோம் கடுமையான கோடையினுடைய வெப்பம், கோடையினுடைய உஷ்ணம், இதனுடைய வெப்பமும் உஷ்ணமும் நம்மளை மிகவும் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய வெப்பத்தை, அந்த உஷ்ணத்தை நம்ம தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மலை ரஹமத்தான அருள் மலை இந்த பூமியின் மீது இறங்காதா? இறைவனின் ரஹமத்தான அருள் மலை ஒளியாதா என்பதாக நாமெல்லாம் மிகுந்த ஆவலுடன் இறைவனின் ரஹமத்தான அருள் மலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வல்ல இறைவன் கருணை காட்டுவானா? அந்த வல்ல இறைவன் அந்த ரஹமத்தான அருள் மலையை இறக்கி வைப்பானா? ஆக பூமியின் மீது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அந்த ரஹமத்தான அருள் மலை இறங்க வேண்டும் என்றால் நம்முடைய இபாதத்துக்கள், வணக்கங்கள், செயல்பாடுகள் அனைத்திலும் தூய்மை என்பது அவசியமாக இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துக்களில், நம்முடைய வணக்கங்களில், நம்முடைய செயல்பாடுகளிலே தூய்மை என்பது இல்லை. உள்ளங்களிலும் தூய்மை என்பது இல்லை. நம் உள்ளங்களிலே நிறைய கசடுகளும் நிறைய கபார எண்ணங்களும் நிறைந்திருக்கின்றது. ஒருவருக்கொருவர் நாம் இந்த உலகிலே வாழக்கூடிய மக்கள்கள் ஒருவர் மற்றவரை ஏமாற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நிலை மாறுவதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக தெளிவாக அதனை பதிவு செய்கின்றார்கள். எந்த சமுதாயத்திலே மார்க்க கல்வியை கற்ற கல்வி மான்கள் எண்ணியமின்றி நடத்தப்படுவார்களோ, கடை ரீதியில் கட்டிடங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமோ, செல்வத்திற்காக பெண்ணை மனம் ஒடுக்குதல் நடக்குமோ, அந்த சமுதாயத்தினர் மீது அல்லாஹு தஆலா நான்கு வகையான தண்டனைகளை இறக்குகின்றான். ஒன்று கடும் பஞ்சம் நிலவும், நாட்டு தலைவரிடமிருந்து அணுகி வைக்கப்படும், அதிகாரிகள் மோசடி செய்வார்கள், ஒன்றன்பின் ஒன்றாக பகைவர்களின் தாக்குதல் ஏற்படும். ஆக இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் மேலே சொன்ன மூன்று செயல்கள் தான். இந்த நான்கு சோதனைகளையும் வேதனைகளையும் இன்றைய சமுதாயம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விலகி செல்லக்கூடிய வழி நாம் காண வேண்டும் என்றால், நல்ல தலைமையும் நேர்மையான பொறுப்பாளர்களும் நல்ல பழக்க வழக்கங்கள்
நல்ல நட்புகள் இவைகள் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தொடர்புகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நட்புகள் மாற்ற கல்வியை கற்ற கல்வி மார்களை நாம் கண்ணியப்படுத்துதல். அவர்களிடம் சென்று நமக்கு தெரியாததை, நமக்கு அறியாததை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளுதல். அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான், உங்களுக்கு எந்த ஒன்றிலே மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் இல்லையோ, நீங்கள் அறிஞர்கள், மார்க்க சட்டத்தை கற்றறிந்த மார்க்க கல்வி மாணவர்களிடத்திலே சென்று அதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். மற்றிடத்திலே இறைவன் விளக்குகின்றான், மார்க்க கல்வியை கற்ற கல்வி மாணவர்களும் மார்க்க கல்வியை கற்காதவர்களும் சமமான ஆகுவார்களா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே இவ்வாறு கேள்வி எழுப்புகின்றான். ஒரு காலம் மார்க்க கல்வியை, மார்க்க சட்ட திட்டங்களை கற்றவர்களும் அதை கற்காதவர்களும் ஒருபொழுதும் சமமாக ஆக மாட்டார்கள். ஆக இன்றைய தினம் மார்க்க கல்வியை கற்ற அந்த கல்வி மாணவர்களின் நிலைகளை பார்க்கின்றோம். கல்வி மாணவர்களை புறக்கணிப்பதும், அவர்களை குறை பேசுவதும், உரம் கூறுவதும், அவர்களை கண்ணிய குறைவாக நடத்துவதும் அதிகரித்து வருகின்றது. இந்த போக்கு தீனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். சமுதாயத்தின் பக்கம் சார்ந்த வாழ்வையும் மகத்தான பார்வை வாழ்வையும் அது பாலான ஆக்கிவிடும். பரபர ஹதீஸ் வல்லுநர் அப்துல்லாஹி இப்னு உபார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். மார்க்க கல்விகளை கற்ற கல்வி மாணவர்களை யார் லேசாக இலகுவாக எண்ணுவார்களோ நினைப்பார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்வு வீணாக ஆகிவிடும் என்று மாணவி மணிமொழி நமக்கு உடற்பயிற்சிக்கிறது. இன்று மெத்தப்படித்த மேதாவிகளில் சிலர், மெத்தப்படித்த மேதாவிகள் என்றால் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை, மார்க்கத்தினுடைய கல்வி ஞானங்களை கல்வி சாலையில் கல்வி கூடத்தில் சென்று கற்காத அரை குறை தமிழ் புத்தகங்களை எடுத்து வைத்து, தமிழ் ஆக்கத்தை எடுத்து வைத்து அதனை படித்து அறிந்து நானும் மார்க்கத்தை அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே என்பதாக தன்னை படித்தவர்கள் போல் காட்டிக்கொள்கின்ற இந்த மேதாவிகளின் சிலர் மார்க்க கல்விகளை கற்ற கல்வி மாணவர்களை கண்ணை மூடிக்கொண்டு குறை கூறக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே மார்க்க கல்வி மாண்களை யார் குறை கூறுவார்களோ, குறை சொல்வதன் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த அரைகுறை கல்வியை அவர்கள் குறையை சொல்லுகின்றார்கள். அரைகுறையாக அறிந்து வைத்திருக்கின்றார்களே அதை அவர்கள் குறை சொல்லுகின்றார்கள். பிறகு இஸ்லாத்தை குறை கூற அவர்கள் துணிகின்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாகும். ஆக மார்க்க கல்வியின் கல்வி மாண்களின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு தீனுல் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் இதுவரை தொய்வின்றி பாதுகாப்பை கொடுத்து வருகின்றான். மார்க்க கல்வியை கற்ற கல்வி மாணவர்களுக்கு மன உளைச்சல்களையும் மரியாதை குறைவுகளையும் தருபவர்களுக்கு அல்லாஹ் தாரா கடுமையான சோதனைகளையும் பெரும் சரிவையும் கொடுக்குகின்றான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக அதனை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த சமுதாயம் கல்வியின் பக்கம் தேவையாக ஆகின்றார்கள். அவர்கள் கல்வியின் பக்கம் தேவையாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த கல்வியை பெற மார்க்க
கல்விமான்கள் தேவைப்படுகின்றார்கள். அதை பார்க்க கல்விமான்கள், அந்த கல்விமான்களின் மூலமாக மக்கள் நேர்வழி பெறுகின்றார்கள். இதன்படி சமுதாயத்தில் தீர இஸ்லாத்தில் நிலைநிறுத்தும் தூண்களாக மார்க்க கல்விமான்கள் திகழ்கின்றார்கள். மார்க்க கல்விமான்கள் இல்லையே சமுதாயம் அறியாமை நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அசத்தியத்தை மாற்றம் என கருதுவார்கள். இறைவனும் இரசூல் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் காட்டிய வழிகளை விட்டு வழிதவறி விடுவார்கள். இறுதியில் மனித போர்வையில் மிருக செயல்களோடு வாழ்வார்கள். அரபி பழமொழி இப்பாறு எடுத்துரைக்கின்றது, மார்க்க கல்விமான்கள் இல்லையெனில் மக்கள்கள் விலங்குகளை போன்று மாறி விடுவார்கள். எனவே கல்விமான்கள் இல்லா உலகம் இருண்ட உலகம் என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பார்வையிலே மார்க்க கல்விமான்களுடைய சிறப்பு அல்லாஹ் தம்மிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வை அஞ்சுவதும் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவதும் மார்க்க கல்வியை பெற்ற ஆளுமைகள் தான். இன்னமா எக்ஸ்டர்னல் இபாதியில் உலமா என்பதாக அல்லாஹ் அதனை பதிவு செய்கின்றான். இதிலிருந்து காமியான பரிபூர்ணமான மார்க்க கல்விமான்கள் அல்லாஹ்வை மாத்திரமே அவர்கள் நம்பி வாழ்கின்றார்கள். மனிதர்களையோ பிற படைப்புகளை அவர்கள் பயப்படாமல் அஞ்சா நெஞ்சர்களாக இருக்குகின்றார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் மார்க்க கல்விமான்களை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார், முஹம்மதே உங்களது உள்ளத்தை எனது நான் ஞான கல்வியை கொண்டு நிரப்புவதற்கு இந்த கல்விமான்களை நான் தேர்வு செய்து கொண்டேன். இப்பொழுது உங்கள் உள்ளிலையில் உங்களிடம் கணக்கு கேட்க எனக்கு வெட்கமாக இருக்குகிறது. செல்லுங்கள், உங்கள் பாவங்களை நன்மையாக மாற்றிவிட்டேன். இவ்வாறே மார்க்க கல்வியை பெற்ற கல்விமான்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களுடைய நெஞ்சங்களை என் இருமுக்காகவே ஆக்கிக் கொண்டேன். இப்பொழுது உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்க எனக்கு வெட்கம் வருகின்றது. எனவே கேள்வி கணக்கு கேட்காமலேயே மார்க்க கல்விமான்களை அல்லாஹு தஆலா சுவனத்திலே அவர்களை நுழைய செய்கின்றான். உங்களிடம் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்விமான்களுக்கும் அல்லாஹு தஆலா பல அந்தஸ்துகளை பல தரஜாக்களை உயர்த்துகின்றான் என்பதாக 58வது அத்தியாயம் 11வது இறைமறை வசனம் எடுத்துரைக்கிறது. அவை இந்த இறைமறை வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைப்பார்கள், ஏழைய மூமின்களை விட மார்க்க கல்வியை கற்ற கல்விமான்களுக்கு 700 அந்தஸ்துக்கள் அதிகப்படியாக வழங்கப்படுகின்றது. இரண்டு பேரின் அந்தஸ்துக்கு மத்தியிலே 500 வருடங்கள் நடந்து செல்லும் தொலைதூர அளவு வித்தியாசம் இருக்கின்றது. ஆக இவ்வளவு பெரிய சிறப்புகளை கொண்ட கல்வி மான்கள் உடைய நிலைகளை இன்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே எந்த அளவு கண்ணியம் வழங்கப்படுகின்றது, இந்த கல்வி மான்களிடத்திலே எத்தனை நபர்கள், எத்தனை ஊர்களில் இருக்கக்கூடிய இறை இல்லத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்கள்கள் மார்க்க கல்வியை கற்ற ஆலயங்களுடன் சென்று தங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள், நிவர்த்தி செய்து கொள்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கோ யாரிடமோ அரைகுறைகளிடம் சென்று மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கேட்கின்றார்கள். அதனை தெரிந்து இப்படித்தான் இவர் சொல்றாரு, அவர் என்ன மதத்தால் போய் ஏறு ஓதுனாரா, அவர் என்ன அளவு தெரியும், ஒரு மண்ணும் தெரியாது. அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே ஆலோசனையை பெற்று அதனோடு நடக்கக்கூடிய, நான் நம்ம பள்ளியை சொல்லல, இங்கு நம்முடைய நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மார்க்க கல்விமான்களுடைய அடிப்படையிலே அந்த ஆலோசனையிலே மிக சிறப்பாக மிக உன்னதமான முறையிலே நமது நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு உறுதிபட எடுத்துரைக்கின்றேன். மற்ற இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். இது போன்ற நிலைகளின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த
பூமியிலே அவனுடைய ரஹமத்தை மலையை இறக்குவதற்கு அவனே அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் மார்க்க கல்விமானிடத்திலே வண்டியிட்டு மார்க்க விஷயங்களை மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். முதலாவதாக பூமியின் மீது இறைவனுடைய அந்த அருள் இறைக்கி வைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இறைவனத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும், பாவமன்னிப்பு தேட வேண்டும். அந்த அதை திருமறையின் அழகாக எடுத்துரைக்கின்றான். நீங்கள் இறைவனத்திலே பிழை பொறுக்க தேடுங்கள், பாவமன்னிப்பு கோருங்கள். அல்லாஹ் தர உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து அவன் அருள் மலையை பூமியிலே இறக்கி இந்த பூமியை செழிப்பாக ஆக்குவான் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே ரப்பக்கும் என்பதாக அந்த திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மார்க்க கல்வி என்பது அதனை கற்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது, அதனை தேடுவது இறைவனை தியானிப்பதாக இருக்கிறது, அது சம்பந்தமாக உரையாடுவது இறைவனை நினைப்பதற்கு அது தயாராக இருக்கிறது, அதற்கு தகுதியானவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது இறை வணக்கமாக இருக்கிறது. இப்ப தெரியாதவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது தர்மமாக இருக்கின்றது. கல்வி என்பது எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாதது என்பதை உங்களுக்கு அதை பிடித்தறிவிக்கின்றது. மேலும் சுவனத்திற்கு செல்லக்கூடிய சுவனத்திற்கு வழிகாட்டக்கூடிய களங்களை விளக்கமாக மார்க்க கல்வி இருக்கிறது. தூக்கத்தில் துக்கத்தின் போது நமக்கு அது பரிகாரமாக இருக்கின்றது. தனிமையில் நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது நமக்கு துணையாக இருக்கின்றது. நமது இன்பத்திலும் துன்பத்திலும் வழிகாட்டியாக இருக்கின்றது. விரோதிகள் எதிரிகளிடத்திலே போராடுகின்ற பொழுது ஆயுதமாக இருக்கின்றது. தோழர்களின் முன்னிலையில் சிறந்த அணிகலனாக இருக்கின்றது. பிரயாணிகளுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆக இவ்வளவு சிறப்புகள் மார்க்க கல்விக்கு இருக்கின்றது. இன்னும் மார்க்க கல்வியை கற்றறிந்த கல்விமான்களுக்குள்ள சிறப்பையும் நாம் பார்க்கின்றோம். ஈமான் உடையவர்களும் கல்வியை உடையவர்களும் பல அந்தஸ்துகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றான். வணக்கசாலியை விட ஆணிவும் சிறப்பாகின்றது. உங்களின் சாதாரணமானவரை விட எனக்கு வழங்கி இருக்கும் சிறப்பை போன்றதாக ஆகும். வணக்கசாலியை விட ஆணிவின் சிறப்பாகின்றது. அனைத்து நட்சத்திரங்களை விட சந்திரனின் சிறப்பை போன்றதாக ஆகும். மார்க்க கல்விமானின் சிறப்பு ஆளுங்கள் மார்க்க கல்விமான்கள் நபிமார்களின் வாரிசாக ஆகுவார்கள். ஆயிரம் வணக்கசாரிகளை விட ஒரு அறிஞன் அறிஞனை வழிநடத்துவதுதான் மிக கடினம். உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் சபிக்கப்பட்டதாக ஆகும், இறை அன்பை மட்டும் தூரமானதாக ஆகும். எனினும் அல்லாஹ்வின் இருக்கிறோம் அதற்கு துணையாக இருக்கின்ற இறை இல்லங்களும் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்க கல்வி கலாசாலைகளும் இன்னும் மார்க்க கல்வியை கற்ற கல்விமான்களும் அதனை பயிலக்கூடிய மாணவர்களையும் தவிர என்பதாக நாம் மார்க்க கல்வியுடைய சிறப்பை பார்க்கின்றோம். இன்னும் மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதாக சொல்லப்படும். அந்த கல்வியை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்திலே இணைத்தான் என்று சொல்லக்கூடிய வரலாறையும் நாம் பார்க்கின்றோம். அதாவது ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் ரோமாபுரி நாட்டை அவர்கள் வெற்றி கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே அவருடைய படைகள் சேனைகளுடன் தங்குகின்றார்கள். சிறிது ஓய்வெடுக்கின்றார்கள். அவர்கள் தங்கி ஓய்வெடுத்து விட்டு தன்னுடைய சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி அந்த கூட்டத்திலிருந்து தனியாக வழங்கி செல்கின்றார்கள். சுய தேவைகளை நிறைவு செய்து விட்டு அவர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த கூட்டத்தினர்கள் சென்று விடுகின்றார்கள். அந்த ஹாலிதுன் வலியத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் வந்த கூட்டத்தினரை தேடி அங்கும் இங்கும் பார்க்கின்றார்கள், எங்குமே காணவில்லை. இறுதியாக
மலை உச்சிக்கு சென்று ஏறி பார்க்கலாம் என்று அந்த மலை உச்சிக்கு செல்கின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் மலை உச்சியிலே சென்று ஏறி பார்க்கின்றார்கள். கீழே அங்கு ஒரு கூட்டம் தெரிகின்றது. அந்த கூட்டத்திலே இவர்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். அந்த கூட்டத்தினர்கள் வித்தியாசமான முறையிலே உடை உடுத்தி இருக்கின்றார்கள், ஆடை அணிந்து இருக்கின்றார்கள். அவர்களை போன்று இவர்களும் தன்னுடைய உடைகளையும் ஆடைகளையும் மாற்றிக் கொள்கின்றார்கள். அந்த கூட்டத்தோடு இவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அவரிடத்தை விசாரிக்கின்றார்கள், நீங்கள் எல்லாம் யார் என்பதாக. நாங்கள் இந்த இடத்திலே 70,000 பேர் உண்டு கூடி இருக்கின்றோம். இங்கிடத்திலே ஒரு மதகுரு தோன்றுவார், அவர் எங்களுக்கு சில உபதேசங்கள் செய்வார், அதனை நாங்கள் கேட்டு நடப்போம் என்பதாக அந்த கூட்டத்தினர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். அதுபோன்று ஒரு மிக பெரிய அங்கியை அணிந்த மதகுரு வருகின்றார்கள். வந்து அவரிடத்திலே சொல்வார், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையிலே இல்லை, ஏனென்றால் இங்கு ஒரு கல்விமான் இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதை கேட்டவுடன் அந்த கல்விமான் அவரை கண்டுபிடிங்கள் என்பதாக அந்த கூட்டத்தில் அந்த கல்விமானை தேடுகின்றார்கள். இப்போ இவர்களும் காலிற்கும் மதிய கதியில்லாத நண்பர்களும் அந்த கல்விமானை தேடக்கூடிய நபராக அவர்களும் ஆகிவிடுகின்றார்கள். ஆக இறுதியில் அந்த மதகுரு அங்கிருந்து ஒரு அறிவிப்பை செய்கின்றார், நீ இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீ இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ரப்புக்கு தெரியும், அவன் உண்மை வெளியாக்குவான் என்பதாக சொல்லி அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரத்திலே ஹாரிதின் மதியில் மதியில் நான் அன்பவர்கள் என்ன செய்கின்றார்கள், வெளியே வந்து விடுகின்றார்கள். வந்தவுடன் அந்த மதகுரு ஹாரிதின் மதியில் மதியில் நான் அன்பவிடத்திலே சில கேள்விகளை கேட்கின்றார்கள். சுவர்க்கத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து இருக்கின்றது, அந்த வஸ்து அதன் மூலமாக சுவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அதனுடைய பலன்கள் கிடைக்கும், இதுபோன்று இந்த உலகத்திலே ஒன்று உண்டா என்பதாக கேட்கின்றார்கள். இப்போ சுவனத்திலே தூபான் சொல்லக்கூடிய மரம் இருக்கின்றது, அந்த மரம் சுவனத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அது சென்று படரக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று இந்த உலகிலே சூரியனை அல்லாஹ் படைத்துள்ளார். சூரியன் ஒளி புகாத இடம் எதுவுமே கிடையாது. அடுத்து இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், உடம்பின் தலைப்பகுதியிலிருந்து சுவனத்திலே பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீர் ஆறு, 4 விதமான ஆறுகள் ஓடுகின்றது, ஆனால் இவைகளெல்லாம் ஓரிடத்திலிருந்தான் வருகின்றது, நான் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. இதுபோன்று இந்த உலகத்திலே ஒரு உதாரணம் சொல்லுகின்றதா சொன்னவுடன், மனிதனுடைய உடம்பிலிருந்து தலைப்பகுதியிலே மூளையிலிருந்து வரக்கூடிய நீர் 4 வகையான நீராக இருக்கின்றது, ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையாக இருக்கின்றது. காதின் வழியாக வரக்கூடிய நீர் கசப்பாகவும், கண்களில் இருந்து வழியக்கூடிய நீர் உப்பாகவும், மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் நாற்றம் எடுக்கக்கூடியதாகவும், வாயில் வரக்கூடிய அந்த நீர் உமிழ் நீர் அது மனம் மிக்கதாகவும் ருசி மிக்கதாகவும் நமக்கு மருத்துவ குணம் படைத்ததாகவும் இருக்கிறது. அடுத்து மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், சுவனத்திலே ஒரு கட்டில் இருக்கின்றது, அந்த கட்டில் யாராவது அதில் ஏறிக்கொள்ள வேண்டும் நினைத்தால் அது தாழ்ந்து கொடுக்கும், அவர் ஏறி அதில் அமர்ந்தவுடன் அது உயர்ந்து கொள்ளும். உலகத்தில் இதற்கு உதாரணம் சொல்லுங்கள், ஒட்டகம், ஒட்டகத்தில் நாம் ஏற வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சிறு குழந்தை கூட அதில் ஏற வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஒட்டகம் ஆகின்றது தாழ்ந்து கொடுக்கும், ஏறியவுடன் இணைஞ்சிடும், அது தரையை நிறுத்திவிடும். அதுபோல் சுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா வகையான உணவுகளையும் அவர்கள் உண்பார்கள், சாப்பிடுவார்கள், ஆனால் மலஜலம் கழிக்க மாட்டார்கள். இதற்கு உதாரணமாக உலகத்திலும் உதாரணத்தை சொல்லுங்கள், இப்போ 4 மாத தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவாகின்றது, 4 மாதத்திற்கு பிறகு தாய் சாப்பிடக்கூடிய அந்த உணவும் பானமும் அந்த குழந்தைக்கு உணவும் பானமாக ஆகுகின்றது, அதை சாப்பிடக்கூடிய அந்த சிசு அந்த குழந்தை மலஜலம் கழிப்பதில்லை. இப்படியாக 4 கேள்விகளை கேட்டு முடித்தவுடன் ஹாலிதின் மொழி நந்தையில்லாத அண்டவர்கள் அவரிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள், உங்களை படைத்த ரப்பு யார் என்பதாக, ஈசா என்பதான் சொல்லுகின்றார். இல்லை இல்லை, நீங்கள் மறைக்கின்றீர்கள், சத்தியம் என்று கேட்கின்ற நீங்கள் உங்களை படைத்தவர் யார் என்று சொல்லி கேட்டவுடன் சொல்லுகின்றார்கள், நம்மளையெல்லாம் படைத்தவன் அந்த வல்ல இறைவன் தான் என்பதாக. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தினுடைய ஆளுமுடைய அந்த கல்விமானுடைய அந்த கல்வி ஞானத்தால் அங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்கள்களும் ஒரு உண்மையை உரைத்து விட்டார். சத்தியத்தின் மூலமாக நம்மளை மார்க்கத்தின் பக்கம் இணை
இணைத்து விட்டார். இந்த உலகத்திலே வணங்குவதற்கும் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் அந்த வல்ல இறைவன் ஒருவனே. லாயினாக இல்லம்தான் முகம்மது ரசூலுதான் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை ஒழித்த அவர்கள் அனைவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து விடுகின்றார்கள். ஆக மார்க்க கல்வியின் மூலமாக ஒரு பெரும் கூட்டமே இஸ்லாத்திலே இணைந்தது என்பதை வரலாறு மூலமாக பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் நான் கல்வி மான்களின் இடத்திலே கண்ணியத்தோடு நடந்து இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவர் புறத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய அந்த ரஹமத்தான அருள் மலையை நாம் இந்த பூமியிலே பெறுவோம். எல்லாம் நல்ல ஏக இறைவன் அவருடைய ரஹமத்தான அருள் மலையை இந்த பூமியின் மீது இறக்கி வைத்து ஓடையினுடைய இந்த வெப்பத்திலிருந்து உஷ்ணத்திலிருந்தும் அல்ல நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக என்ற துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.